Question answer. Q&A. Subramanian avargale neenga pesa. Likita avargale neenga pesalam. என்னாச்சு ஒவ்வொரு முறையும் இந்த லிக்கித்தாவும் அதே மாதிரிதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுறாங்க வர்றதுல அவங்களுக்கு நிறைய தடங்கள் இருக்கு என்னன்னு தெரியல சுப்பிரமணியன் இன்னைக்கு அவரும் அதே மாதிரி செல்வலட்சுமி அவர்களே நீங்க பேசலாம் என்ன ஆச்சு ஹாட்ரிக் பண்றாங்க தொடர்ந்து மூணு கிளீன் போல்டு இருக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா ஓகே சந்தோஷம் ஓகே வெரி குட் ரொம்ப தேங்க் யூ சார் ஓகே மேம் ரைட் சூர்யா தேவ் அவர்களே நீங்க பேச குட் ஈவினிங் சார் ஆ சார் இந்த செய்யுளினா அந்த கவிதை கட்டுரை இது மாதிரி எல்லாம் யார் யாரும் அந்த இது பண்ணிருக்காங்களோ அது வந்து எப்படி யாவும் வச்சுக்கிறதுன்னு தெரியல ஒவ்வொரு கவிஞர்கள் நிறைய கவிதை எழுதியிருக்காங்க அத மாதிரி சிற்றிலக்கியம் நிறைய எழுதியிருக்காங்க அந்த இதெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் யாவும் இருக்கு யாரும் என்னென்ன எழுதினாங்கன்னு யாவும் இருக்க மாட்டேங்குது கண்டிப்பா வரலாம் இப்போ ஒருத்தர் பத்து புக் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தையும் அவரோட கொண்டு வந்து ஒரு அசோசியேஷன் அது வந்து தனி அது அடுத்ததுல வரும் செயின் ஆஃப் அசோசியேஷன் கொண்டு வந்து அத ஒரு ஃபோல்டர்ல கொண்டு வருவோம் அது நான் சொல்லி தரேன் பின்னாடி ஓகே தேங்க் யூ சார் கீர்த்தனா அவர்களே நீங்க பேசலாம் ஹலோ சார் இந்த இந்த இப்ப இந்த 20ல சார் நான் திருப்பி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு மூணு மிஸ் ஆயிடுச்சு சார் 6 16 and 18 இது மட்டும் மறுபடியும் சொல்லுங்களேன் 6 வந்து புல்லட்டுங்க 6 புல்லட் 16 வந்து கார் அமெரிக்கா வந்து ஓகே 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 அடுத்து என்ன 18 அதனால டிஸ்ல கல்யாணம் தான் ஆசை படாதீங்க 18 வயசுல சோல்ஜர் ஆகும் ஓகே சார் got it thank you thank you so much next கடைசியில சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார் கிளாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது எப்படின்னா நான் வந்து எங்க அம்மா மேத்ஸ் டீச்சரு நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல மேத்ஸ் அப்படி போடுவேன் அவ்வளவு ஞாபகமா அவ்வளவு எந்த சந்தேகத்துல எந்த புக்ல எந்த கம்மா எங்க இருக்கு புதுசா அப்படிங்கிறது கூட ஞாபகம் வச்சு பண்ணுவேன் சார் ஆனா இப்ப சமீப காலத்துல எதுவுமே ஞாபகம் இல்ல படிக்கிறது எதுவும் அவ்வளவு இல்ல எப்படி ஞாபகம் அவ்வளவு இல்ல எது படிக்கிறதுல மனசுல வச்சுக்க முடியல எனக்கு ஆனா இப்ப வந்து இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு இன்னைக்கு வரை எனக்கு சொன்னீங்களா இல்ல சின்ன பிள்ளைல ஆயிட்டு இருக்கேன் உண்மையிலேயே சின்ன பிள்ளை ஆயிட்டு நீங்க இப்ப சொன்னீங்க ஒரு மேத்ஸ் கடைசி அது போல இன்ட்ரெஸ்ட்ல வந்து என் ஹஸ்பண்டுக்கு என் பிள்ளைகளுக்கு என் பேரனுக்கு என் பேசி எல்லாம் போட்டு பார்த்துட்டு எனக்கு எனக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார் நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் எல்லா சிறப்புகளும் பெற்று நீங்க வாழணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் சார் பாலஹரிஹரன் அவர்களே நீங்க பேசலாம்
அவங்கள பேர் சொல்லுன்ற நீ ஆமன்ற அவங்க பேர் ரேவதி ஓகே கண்ணா அத அவங்க இருக்காங்களா பக்கத்துல இல்ல இல்ல இல்லையா என்ன கேக்குறனா அவங்கள எனக்கு அப்புறமாவது பேச சொல்ல ஓகே நல்லா புரிஞ்சுக்கா அவங்க என்கிட்ட பேச சொல்லு நான் ஒரு சில விஷயம் உன்னை கேட்கணும் ஏன்னா நான் சொல்றேன் அவங்கள என்கிட்ட பேச சொல்லு நான் இப்ப இல்ல ஆஃப்லைன்ல என்கிட்ட பேச சொல்லு திருக்குறள் எப்படி படிக்கிறது அப்படின்னா திருக்குறள் மட்டும் இல்ல எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு அதுக்கு வந்து ஒவ்வொன்றும் இப்பதானே வந்துட்டு இருக்கோம் ஒரு சில இடத்துல நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஒரு சில இடத்துல அதுல ஆக்ரோனிக்ஸ் ஆக்ரோஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் இன்னொரு சில இடத்துல அசோசியேஷனை கொண்டு வருவோம் இன்னொருத்தர பிக்சரைஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது வந்து ஒரு கார்பெண்டர் இதுக்கு வந்து நிறைய டூல் இருக்கு இப்போ ஒன்று வந்து கட்டிங் பிளேயரா இருக்கலாம் ஒன்று ஸ்க்ரூ டிரைவரா இருக்கலாம் இந்த மாதிரி ஒன்று இருக்கு எதை எங்க பயன்படுத்துன்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஓகே நான் ஏன் இவன் பாலகிரியன்னா ஒரு சில விஷயங்கள் அவன் வந்து அது கேள்வி நல்லா கியூரியஸா கேட்கிறான் அதனாலதான் அவனை பத்தி அவன் எந்த அளவுக்கு அவன் ஸ்டடீஸ்ல பெர்ஃபார்ம் பண்றான் அதை பத்தி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டா எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அவனுக்கு அதை பத்தி சொல்றதுக்காக அதுக்காக தான் கேட்டு சொன்னேன் ஹரிஹரன் அவங்க பேச சொல்லி நான் அப்புறம் பேசிக்கிறேன் அவங்களுக்கு பட் இது எல்லாமே கவர் ஆகும் நீ திருக்குறள் மட்டும் இல்லைன்னா எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறதுக்கு இந்த மெத்தட் இருக்கும் ஸோ எண்ட் ஆஃப் த இதுல அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு விட்டு போயிருந்தா கேளுங்க அதுக்கு தனியா அப்ப பேசலாம் ஓகே இன்னும் இருக்கு இன்னும் ஒரு 9 days நம்ம கிளாஸ் இருக்கு அதுல எல்லாமே கவர் பண்ணலாம் ஓகே ரைட் வேற ஸ்வேதா வள்ளி நீங்க பேசலாம் ஸ்வேதா எங்க போனீங்க குட் ஈவினிங் சார் சவுண்ட் ஆங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ஐ அம் சோ எக்ஸைட்டட் ஐ அம் ஃப்ளைங் டுடே ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திங்ஸ் நேத்து எனக்கு நான் வந்து எல்ஐசி அட்வைசரா இருக்கேன் சார் நேத்து வந்து ஒரு புது இது பிளான வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சோ மார்னிங் 11 to 12 o'clock அந்த கிளாஸ் நடத்தினாங்க அது வந்து வீட்டுல என் ஹஸ்பண்ட் கிட்டவும் என்னோட அப்பா கிட்டவும் நான் வந்து அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் அப்ப அப்படியே சொன்ன அவங்க என்ன முன்னாடி ஏதாவது பிபிடி பண்ணி ரெடியா வெச்சிட்டு அப்பவே இப்படி சொல்லிနေறாங்க இல்ல இல்ல ஐ வாஸ் சோ ஹாப்பி டு ஹியர் திஸ் கமெண்ட் சார் थैंक यू வெரி மச் थैंक यू சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் ஒரு கற்று கொடுக்கிறவங்களுக்கு கிடைக்கிற கிரெடிட் இதுதான் சோ ஐ அம் வெரி ஹாப்பி थैंक यू இது அப்படியே நிறைய பேருக்கு கொண்டுட்டு போங்க நிறைய பேர் இத பயன்படுத்தணும் சோ இதுதான் நான் இதுதான் இப்ப 10 பொருள் வாங்கிட்டு சொல்றாங்களா அந்த 10 பொருளை நோட்ல எழுதாதே எப்படி ரீகால் பண்றான்றது நேத்து பார்த்தோம் இன்னும் இது வந்து ஆக்சுவலி நமக்கு தெரிய வரல சார் இன்னொருத்தர் சொல்றப்போதான் அப்படியா நிஜமாவே நமக்கு வந்து நடந்துட்டு இருக்குதுன்றப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் இதான் உங்களுக்கே தெரியாத உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியை எராடிகேட் பண்ணி பாசிட்டிவா இன்சர்ட் பண்ணி உங்களை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு வேர்டை சொன்னேன் அதுதான் நீ புரிஞ்சு இது ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ண முடியும் நம்ம கிளாஸ்ல ஆரம்பத்துல இருந்து எம்டி கப்போட வந்தவங்க யாரா இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி கண்டினியூவா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க யாரா இருந்தாலும் இத உணர முடியும் நான் அதை கேரண்டி தரேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் சார் ஓகே பிளெஸ்ஸிங் எப்பவுமே இருக்கட்டும் சார் நம்ம மேல எல்லாம் ஓகே வேற யார் இருக்கா
விக்னேஸ்வரன் அவர்களே நீங்க பேசணும். ஐயா குட் ஈவினிங் ஐயா, வாழ்க வளமுடன். குட் ஈவினிங், வாழ்க வளமுடன் ஐயா. உங்க கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஐயா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த நீங்க 10 ஃபைல்ஸ் கொடுத்தீங்களா ஐயா, அதை வச்சு ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் வந்து ஞாபகம் வச்சிங்க ஐயா. நல்லா இருக்குங்க ஐயா, க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா அப்படியே லைனா ஒண்ணுனா வருது, ரொம்ப சூப்பர். அதுதான் இதுதான், நீங்க அப்ளை பண்ண நான் கோட் போட்டுட்டே வரேன், நீங்க ரோட் போட்டுட்டே சூப்பர் ஐயா. அந்த ஃபைல்ஸே வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்களா ஐயா? எனக்கு மாற்றம் தெரியுதுங்க ஐயா. இப்ப அவங்க அதேதான். சோ இன்னைக்கு என்னன்னு தெரியல, வரவங்க எல்லாம் பெரிய முன்னேற்றம் மாற்றம். ரொம்ப நன்றி ஐயா, தேங்க்ஸ் ஐயா. வாழ்க வளமுடன். ஜாலியா போச்சு கிளாஸ் மாதிரியே தெரியல சார். சார் நீங்க திருவாரூர் வந்தா எப்ப வந்தாலும் எங்க வீட்டுக்கு வரணும் வரணுங்க ஐயா, அதுக்குதான் நான் மியூட் பண்ணி பேசுறேன். இதுக்கு ரொம்ப ஜாலியா பேசுறப்ப நான் வந்து தொல்லை கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப உரிமையா பேசுறீங்க சார், அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாத்துக்குமே. நாங்க வந்து அடிக்கடி கால் பண்ணா கூட நீங்க வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க, கண்டிப்பா வாங்க ஐயா. இதெல்லாம் எங்களுக்கு வந்து உங்க வீட்டு அட்ரஸ் திருவள்ளூரா? திருவாரூர் சார், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். திருவாரூருக்கு வரதா இருந்தா ரோடு எல்லாம் வளைஞ்சு 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 போகும் அந்த கும்பகோணத்துல இருந்து திருவாரூர் வரதுக்கு. ஆமா சார், ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். ஆனா ரோடு நீட்டா இருக்கும். எனக்கு அங்க ஒரு நண்பர் இருக்கார், உங்களையும் வந்து சந்திச்ச மாதிரி ஆச்சு. ஷூர், ரொம்ப நன்றி. ஐயா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.